நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலை கடும்பகல் இரவு பொருள்படும்படி நூலைப்படி என்று பாவேந்தன் பாரதிதாசன் சங்க இலக்கியத்தை படிக்க சொல்லுவார். அடுத்த வரியில் சொல்லுவார், கற்க வேண்டும். எப்படி கற்கணும்? வள்ளுவன் சொன்னபடி. அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படின்னு கேட்பார். கேட்டுட்டு அதுக்கு அடுத்த வரி வருவார், ஜாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி அப்படின்வார். அதுக்கு அடுத்த வரி வந்தீங்கன்னா, பொய்யிலே முக்கால் படி புரட்டிலே கால்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படின்வார். இப்போ இந்த பாடல்ல இருந்து, பாவேந்தனுடைய இந்த பாடல்ல இருந்து ரெண்டு விஷயம் தெளிவாகுது. ஒன்னு, தமிழ் சமூகத்தில் ஜாதி அமைப்பு கிடையாது என்பது. ஜாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வர்க்க குருக்களை கொண்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. சமூகத்துல அப்படியான ஏற்றத்தாழ்வுகள் இல்லைதான் சங்க இலக்கியம் சொல்லுது. சங்க இலக்கியத்துல ஒரு பெண் இந்த ஆணோடு நான் வாழ போகிறேன் என்று அறிவித்து விட்டு வாழலாம், அதான் காதல் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இந்த சமூகம் அங்கீகரித்தது. தந்தைக்கு தெரியாமல் அந்த திருமணத்தை அறிவித்திருந்தால் கூட தந்தை பின்னாடி போயிட்டு அந்த பெண்ணையும் கணவரையும் வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு முறைப்படி வரவேற்பு கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் சங்க இலக்கியத்துல நமக்கு வந்து, இதைத்தான் அவர் சொல்றார், ஜாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடின்றார். வள்ளுவர் சொன்னபடின்னு சொன்னார, என்னது, கற்பவை கற்க, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னார்ல, அதுக்கு முன்னாடி ஒரு சொல் என்ன, கசடர கற்க. அப்ப கசடர கற்கக்கும் பாரதிதாசன் சொன்ன பொய்யிலே முக்கால் படி புரட்டிலே கால்படின்றதுக்கும் பொருத்தி பாருங்க. அப்ப உங்க முன்னாடி ஏராளமான விஷயங்கள் இருக்கும், அதுல கசடு இருக்கும். கசடுகளை எல்லாம் அகற்றி விட்டு நல்லதை மட்டும் கற்றுக்கொள். எதை கற்றுக்கொண்டாயோ கற்றபடி வாழ். அதானே வள்ளுவர் சொன்னபடி நம் கல்வி முறை இத்தகைய பாடத்தை பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரி வரைக்கும் வைத்திருக்கா அப்படின்றதான் கேள்வி. அனிலேஷன் ஆஃப் காஸ்ட், காஸ்ட் இன் இந்தியா, காஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்ற அந்த டாக்குமெண்ட், அந்த ஆய்வறிக்கை, ஜெனிசிஸ் ஆஃப் காஸ்ட், இந்தியாவின் ஜாதியின் தோற்றத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடியது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தினுடைய மானுடவியல் துறையில அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1916 வாசித்த கட்டுரை அது. அந்த கட்டுரையுடைய நூற்றாண்டை கொலம்பியா பல்கலைக்கழகம் கொண்டாடியது, அனுசரித்தது. கொலம்பியா பல்கலைக்கழகம் ஒரு கட்டுரையினுடைய நூற்றாண்டை அனுசரித்ததே தமிழ்நாட்டில் இருக்கின்ற எத்துணை மாணவர் பேரவைகள், எத்துணை பல்கலைக்கழகங்கள், எத்துணை பள்ளிகள் கல்லூரிகள் அந்த அறிக்கையை வாசித்தார்கள் என்பதுதான் கேள்வி. அதற்கு பிறகு அவர் எழுதின, டாக்டர் அம்பேத்கர் எழுதின அடுத்த தீசிஸ் தான் அனிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதி ஒழிப்பு. ஜாதி ஒழிப்புக்கு எது தடையாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக அந்த கட்டுரையில வந்து ஆய்வு செய்ய, இது எங்கேயாவது விவாதம், இது ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி இல்லையா, இது ஒரு சோசியாலஜிஸ்ட் படிக்க வேண்டிய ஒரு ஸ்டடி இல்லையா, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டிய ஸ்டடி கிடையாதா, ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டிய ஸ்டடி கிடையாதா, ஒரு மொழியியல் அறிஞர் படிக்க வேண்டிய பாடம் இல்லையா, இயற்பியல் வேதியியல் படிப்பவர்கள் படிக்க வேண்டிய பாடம் இல்லையா? ஜாதி எங்க இருந்த டிஎன்ஏல இருக்கா? எப்படி ஜாதியை சொல்றீங்க? ஒருத்தர் இந்த ஜாதியில பிறந்தா அவர் தாழ்ந்தவர் சொல்றாங்களே, அது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி தப்புன்னு சொல்றது தானே ஒரு ஜுவாலஜிஸ்டோட வேலை. அப்போ ஒரு ஜுவாலஜிஸ்ட் வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடியை படிக்க வேண்டாமா? இதுதான் கரிக்குலத்துல இன்டர் டிசிப்ளினரின்னு சொல்றோம். ஒரு பாடத்தை படிப்பவர் இன்னொரு பாடத்தை, மேலை நாடுகள்ல அறிவியல் படிப்பவர்கள் கண்டிப்பாக கலையும் படிக்கணும், அது ஆர்ட்ஸ் ஹியூமானிட்டிஸும் படிக்கணும். அப்ப அவங்க ஹிஸ்டரியும் படிக்கணும், ஆந்த்ரோபாலஜியும் படிக்கணும். ஸோ ஏதாவது என்ன துறையில் அவங்களுக்கு ஆர்வமோ அதையும் சேர்த்து படிக்கணும். அவர் இன்ஜினியரிங் படித்தாலும் படிக்கணும், மெடிசன் படித்தாலும் படிக்கணும், மருத்துவமோ பொறியியலோ எந்த துறை படித்தாலும் அவர் ஹியூமானிட்டிஸ்ல இருந்து ஒரு சப்ஜெக்டையும் சேர்த்து படிக்கணும் என்பது மேலை நாட்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கு. ஆனா இந்தியாவில் அது இல்லாமல் போனது. எதுக்கு இந்த இன்டர் டிசிப்ளினரி வரல? ஏன் ரிலேட்டிவிட்டி தியரி, சார்பியல் கோட்பாடு, ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கணும்னு சொன்ன ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், சின்ன பார்ட்டிகளா இருந்தாலும் பெரிய பார்ட்டிகளா இருந்தாலும் ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு சக்தி இருக்கு, எனவே எல்லா பார்ட்டிகளுக்குமே முக்கியத்துவம் இருக்கு, ஒன்று இன்னொன்னு சார்ந்துதான் இருக்குன்னு சொன்னார்ல, அது சமூகத்திற்கு பொருத்தி பார்க்க முடியாதா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து தான் இருக்க முடியும், எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை விட உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ கிடையாது என்று ஏன் வந்து பள்ளி பாடத்துல வைக்கல? ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி ஏன் பள்ளி பாடத்துல வரல? மாற்று பாலனித்தவரை பள்ளி பள்ளி பாடத்துல ஏன் வரல? அது ஒரு ஒரு பேராகிராஃபா தான் இருக்கு உங்களுக்கு. அப்போ குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல கல்லூரியில எப்படி உட்கார வைக்கிறோம்? ஆணையும் பெண்ணையும் தனித்தனியா உட்கார வைக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அங்க ஒரு தன்மான இழுக்கு இல்லையா? ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்துல உட்கார்ந்து படிக்கிறதுல
என்ன கெட்டு போயிடும். ஆக ஒரு ஒரு சுய கட்டுப்பாட்டை வளர்க்க கற்றுக் கொடுக்க வேண்டிய வயசுல, சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய வயசுல நாம் அதை செய்யாமல் பெண் என்பவள் ஆணை சார்ந்து இருக்க வேண்டிய நிலையில் இருப்பதாகவே ஒரு கருத்தியலை நாம் பதிவு செய்து கொண்டே வருகிறோம். அப்ப பெண் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆக முடியும், ஒட்டுமொத்த மாவட்டமே புயலில் பாதிக்கப்பட்டால் கொற்ற மலையில் அந்த பெண் போயிட்டு அந்த புயல் நிவாரண பணியில் ஈடுபடுவாங்க. ஒரு பெண் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக வர முடியும், துறைத் தலைவராக வர முடியும், பல பேருக்கு வந்து பிஹெச்டி தீசிஸ்க்கு கைடா அமைய முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் ஆய்வு செய்யற மாணவருக்கு இவங்க வந்து ஆசிரியராக இருந்து வழிகாட்ட முடியும். ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணால் தன் கணவனை மட்டும் தேர்ந்தெடுக்க முடியாது என்பது ஒரு நியாயமா? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 ஏற்றுக்கொள்ளுமா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 21 ஏற்றுக்கொள்ளுமா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அப்ப பிரிவு 14 பிரிவு 21 இந்த பெண் சமத்துவ ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி, பாலின சமத்துவத்தை பற்றி, மூன்றாம் பாலினத்தவரோட உரிமையை பற்றி பேசுவதற்கு பொருத்தி நாம் பள்ளி பாடத்தில் கல்லூரி பாடத்தில் வைத்தோமா என்பதுதான். ஒரு தலைமுறைக்கு கூட நீங்க வைக்கல, இது விவாதத்திற்கே வரலன்னா அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்? அப்ப தலைமுறை தலைமுறையாக பெண் ஆணை சார்ந்திருக்க வேண்டும் என்கின்ற மூன்றாம் பாலினத்தை அங்கீகரிப்பதே என்கின்ற ஒரு சமூக கருத்தோட்டம் என்பதுதான் இன்றைக்கு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தால், தன் கணவனை தேர்ந்தெடுத்தால், எந்த வயசா இருந்தாலும், 25 தேர்ந்தெடுத்தாலும், 26 தேர்ந்தெடுத்தாலும், கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சு வேலை செய்ததுக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்தாலும், எப்படி தேர்ந்தெடுத்தாலும் அந்த பெண் தலை வெட்டப்படுவது, கொடூரமாக கொலை செய்யப்படுவது, பலவிதமான துன்பத்திற்கு ஆளாக்கப்படுவது, ஒரு அச்சுறுத்தலே வாழ்வது என்கின்ற நிலை வந்து தொடர்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜாதி படிமம் இங்கே இருப்பதையும் பார்க்கணும். பெண்ணை பெண்ணாக பார்க்கிறோமா? ஒரு உயர் ஜாதியில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு கொடுமை நிகழ்ந்தால் இந்த சமூகம் கொந்தளித்து எழுவதும், ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண் எவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டாலும் அதை பற்றி மிகப்பெரிய மௌனத்தை இந்த சமூகம் சாதிப்பதும் எப்படி என்பதுதான். மிக கொடூரமாக ஒரு பெண் பேருந்தில் வன்கொடுமைக்குள்ளாக்கி, பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி பேருந்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறாள். மிக கொடூரம், இந்தியா கொந்தளித்தது. மெரினா கடற்கரையில் 3 கிலோமீட்டருக்கு மனித சங்கிலி நடந்தது. தலை அறுக்கப்பட்டது, அறுத்து தெருவில வீசி எறியப்பட்டது. எத்தனை கிலோமீட்டருக்கு மனித சங்கிலி நடந்தது? இந்தியாவில் எத்தனை ஊடகங்களில் பதிவு வந்தது? இது ஒரு முக்கியமான விஷயம் அல்லவா? ஒரு பெண் ஒரு ரயில் நிலையத்தில் வெட்டி கொல்லப்படுகிறாள், இன்னொரு பெண் முகம் சிதைக்கப்படுறா, முகம் எரிக்கப்படுது, மொட்டை அடிக்கப்பட்டதாக செய்தி வருது. அந்த பெண் கர்ப்பமுற்றிருக்கிறாளா என்று தெரிந்து கூடாதுன்றதுக்காக அடிவயிற்று வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு கொடூரம் ஆகி அந்த பெண்ணுடைய கை கட்டப்பட்டு ஆற்றில வீசப்பட்டிருக்கிறாள். இதை விட வேற ஏதாவது கொடுமை இன்னும் கொடுமையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோமா? இல்ல இந்த கொடுமைக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறோமா? என்ன அளவுகோல் வைத்திருக்கிறோம் ஒரு ஒரு கொலையை கண்டிப்பதற்கு? என்ன அளவுகோல் நாம் வைத்திருக்கிறோம் என்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம். கல்வி தளத்திலே இருந்து கல்வியை கட்டமைக்கின்ற, பாடத்திட்டத்தை உருவாக்குகின்ற, கற்றல் செயல்பாட்டில் உதவுகின்ற ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் அதை சார்ந்த அமைப்புகளும் இதை வந்து தீவிரமாக பரிசீலிக்கவில்லை என்றால் நம்மை நாம் நாகரீக சமூகம் என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது. இந்த சமூகம் மேம்பட்டது என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுக்குகள் துடை தெரிவதற்கு பல நூற்றாண்டுகள் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும். ஜோதிபா பூலேவில் தொடங்கி வைகுண்டசாமிகளில் இருந்து அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் என்று பல்வேறு சமூக சீர்திருத்தவாதிகள் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அது எதுவுமே பாடத்திட்டத்தில் பிரதிபலிக்கல, எல்லாமே ஒன் மார்க் குவெஸ்டின், அவ்வளவுதான். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ராமமிர்தம்மாள், தர்மாம்பாள் இவங்களுடைய போராட்டங்கள் சாதாரண போராட்டமா? தேவதாசி முறை உரிக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? விதவை திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? விதவை என்ற சொல்லையே பயன்படுத்த வேண்டியதில்லை என்கின்ற இயக்கங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு பாலின சமத்துவத்தை பற்றி நம் பாடத்திட்டம் பேசாத வரை, நம்முடைய மௌனம் கலைக்கப்படாத வரை இந்த கொடுமை தொடரும். ஏனென்றால் நாம் நாகரீக சமூகம் என்று கருத இயலாது. ஒரு நாகரீக சமூகம் என்றால் இந்த சமூகம் இந்த கொடுமைக்கு எதிராக
குதித்தள வேண்டும். இந்த கொடுமைகளை தடுப்பதற்கு நம் அடுத்த தலைமுறை மாணவர்களுக்காவது சமத்துவத்தையும் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சமத்துவ கோட்பாட்டும் அந்த விழுமியங்களையும் சகோதரத்துவ விழுமியங்களையும் நாம் சொன்னால்தான் அடுத்த தலைமுறையாவது ஒரு அமைதியான ஒரு சமத்துவமான சமூகத்தை கட்டமைக்க முன்வரும்.